ஓம் ஸ்ரீ சாயிராம். சாய் சச்சரித்திரம் 8வது அத்தியாயம். சாய்நாதர் அவருடைய லீலைகள் மகிமைகளில் நம்ம பார்த்துட்டு வரோம். ஹேமாத்பன் சொல்கிறார், இறைவன் பல கோடி உயிரினங்களை படைச்சிருக்கான், ஆனால் அவங்கவுங்களோட பிராரப்த பிரகாரம் அது இங்கே வந்துட்டு அவங்களோட கர்மவினை பிரகாரம் அவங்க வாழ்ந்துட்டு திரும்பவும் அந்த மறுபிறவி எடுக்கிறாங்க. மறுபடியும் இந்த மறுபிறவி திரும்பவும் இறப்பு பிறப்புன்னு சொல்லிட்டு இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்தெல்லாம் முக்தி வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சத்குருவை சரணாகதி அடையணும் அப்படின்னு ஹேமாத்பன் சொல்கிறார். மனித உடம்புக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்துட்டு அதுக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மனிதனும் செய்கிறான், ஆனால் மனிதனுக்கு வந்து விவேகம் அப்படிங்கிற ஒரு அறிவை கடவுள் கொடுத்துருக்கார். இந்த மனித உடம்பில் வந்து ஒரு அழியக்கூடிய உடம்பு தான் அது, இது ரொம்ப அழுக்கெல்லாம் படிஞ்ச உடம்பு தான் அது அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்துட்டு தவறு. ஏன்னா இந்த உடம்பு இருக்கிற காரணத்தினாலே நம்ம இறை சிந்தனையை நோக்கி செல்ல முடியும். அதனால் இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்காக அதை ரொம்ப ஆடம்பரமாக பார்த்துக்கோன்னா, எது தேவையளவுக்கு அதை உடம்பை பேணி காத்துண்டு அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து இறைவனை அடையிறதுக்கு ஒரு கருவியாக உபயோகிக்கலாம் அப்படின்னு ஹேமாத்பன் சொல்கிறார். திருமூலர் சொல்கிறார் இல்லையா, உள்ளம் பெருங்கோயில் உன்னடம்பு சிவாலயம், அந்த திருமந்திரம் நமக்கு நினைவுக்கு வருது. இந்த பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எல்லா விதமான ஜீவராசிகள் படித்ததுக்கப்புறமாலும் ஒரு திருப்தி வரலையாம், ஆனால் மனிதனை படித்ததுக்கப்புறமா தான் அந்த இறைவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பாகவத புராணத்தில் இருக்குங்கிறதையும் ஹேமாத்பன் மேல்கோள் காட்டார். மனித உயிர் கிடச்சிடுத்து, மனித உடம்பு கிடச்சிடுத்து அப்படின்னு சொன்னால் நம்ம இறைவனை வந்து அவசர அவசரமாக அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். எப்படி அப்படின்னா, அந்த காலத்தில் யாராவது அவங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக ஒரு மறுமணம் செய்கிறதுக்கு ரொம்ப முனைப்பு காட்டுவாங்க. அதே மாதிரி ஒரு ராஜா வந்து அவனோட மகன் காணாமல் போயிட்டான்னு சொன்னால் ரொம்ப முனைப்பு காமிச்சு எப்படியாவது அந்த பையனை மீட்டெடுக்கணும்னு முயற்சி செய்வார். அதே போன்ற அவசரத்தையும் நம்ம காமிச்சு நம்ம இறைவனையும் நம்மளையும் அறியக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நோக்கி நம்ம செல்லணும். இதுக்கு அந்த சோம்பல் எல்லாத்தையும் விட்டு விடணும்னு ஹேமாத்பன் நம்மக்கிட்ட எல்லாம் விண்ணப்பிக்கிறார். எப்படி போகிறது அப்படின்னா, இந்த மார்க்கங்கிறது சத்குரு அவரை போய் பார்க்கறது மட்டும்தான். சத்குரு சாய்நாதர் அவரை விட ஒரு பெரிய சத்குரு இருக்குமா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த குரு அவங்களுக்கு வந்துட்டு மன்னிக்கக்கூடிய தன்மை இருந்தது, மனசு அமைதியாக இருக்கும், எதுலேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு பற்று இருக்காது, தான தர்மங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனசும் நிறைய கருணையும் அவங்களுடைய மனதில் குருவோட மனதில் எப்போவுமே இருக்கும். சாய்நாதர் ஒரு ஃபக்கீராகவே இருந்தார், ஆனாலும் எல்லா இடத்தையும் ரொம்ப அன்பும் பாசமும் வைத்திருந்தார் சாய்நாதர். சாய்நாதருக்கு ஒரு ராஜாவும் சரி ஒரு பிச்சைக்காரனும் சரி ரெண்டுமே ஒன்று தான். அவருடைய ஒரே ஒரு பார்வையில் ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு மகாராஜாவை மாற்றக்கூடிய சக்தி வச்சிருந்தார். குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா, அப்பேற்பட்ட சாய்நாதர் வீடு வீடாக சென்று யாசகம் வாங்கினார் அப்படின்னு ஹேமாத்பன் சொல்கிறார். யாரெல்லாம் வீட்டுக்கு போய் சாய்நாதர் யாசம் கேட்டார்களோ அவங்கெல்லாம் ரொம்பவும் வந்து புண்ணியம் பண்ணுவாருன்னு ஹேமாத்பன் சொல்கிறார். எனக்கு சப்பாத்தி கொடு, எனக்கு ரோட்டி கொடுன்னு சாய்நாதர் போயிட்டு அவருடைய கையை விரிச்சுட்டு நிற்பாராம், ஒரு பானையும் எடுத்துகிட்டு போவாராம், இன்னொன்றுத்தில் ஒரு துணிப்பை, இதில் தான் அவர் வந்துட்டு அவருடைய எல்லா சாமானையும் வாங்கிட்டு வருவாராம். இதை வாங்கிட்டு வந்த எல்லா சாப்பாட்டு சாமானையும் சாய்நாதர் வந்து ஒரு கலவை மாதிரி பண்ணி அதை சாப்பிடுவாராம். அவருக்கு வந்து என்ன அந்த ருசி அதெல்லாம் அவரோட நாக்கு அதெல்லாம் எப்போ ஜெயிச்செடுத்தது, அதனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லை. இது அவர் மட்டும் சாப்பிடுவாரா, இல்லை அது அவர் சாப்பிடக்கூடிய அந்த தட்டிலிருந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுப்பார், பகிர்ந்தளிப்பார். காக்கா நாயெல்லாம் கூட வந்து அவர்கிட்ட வந்து சாப்பிடுமா, ஆனால் பாபா எதையும் ஓட்டி விட மாட்டாராம். ஒரு பெண்மணி மஸ்ஜிதில் சேவகம் பண்ணுறவங்க ஒரு 10-12 சப்பாத்தி எடுத்துகிட்டே போவாங்களாம் தினமும். சாய்நாதர் வந்து எதுவுமே ஒன்றுமே சொல்ல மாட்டாராம், சந்தோஷமாக பார்த்துட்டு பாரம். சாய்நாதருக்கு வந்துட்டு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறது மட்டுமே தான் அவர் மனசில் இருந்தது. இந்த சாய்நாதர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், பசித்த ஜீவராசிகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது அடிக்கடி சாய்நாதர் சொல்வார். இது சரி, இப்படி சொன்ன அந்த சாய்நாதருக்கே வந்துட்டு தினமும் சாப்பாடு அளித்த அந்த மகத்தான பெண்மணி யார், பாயஜாபாய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தியா கோட்டி அவங்களுடைய அம்மா தினமும் மத்தியானம் கூடையில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு சாய்நாதர் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டே போய் சாய்நாதரை கண்டுபிடிச்சி சாய்நாதரோட பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சாய்நாதா நீ சாப்பிடுன்னு சொல்லி அவரை சாப்பிட வைப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான சேவை வந்துட்டு சாய்நாதர் மறக்கலை, அதனால் அவங்களோட மகனுக்கு அவர் சாய்நாதர் எப்போவுமே துணையாகவே இருந்தார். பாபா எப்போவுமே சொல்லியிருக்கார், அதாவது இந்த பணம் இந்த பொருள் இதெல்லாமே வந்துட்டு நிலையற்றது தான், நிலையானதுங்கிறது இந்த இறை வழிபாடு மட்டும்தான் எப்பவுமே நமக்கு நிலையானதாக இருக்கும், அதனால் இந்த காசு பணம் பின்னாடியில் ரொம்பவும் அலைய வேண்டாம்னு சாய்நாதர் அடிக்கடி சொல்லுவார். சில காலங்களுக்கு அப்புறமா சாய்நாதர் அந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகிறது நிறுத்திவிட்டார். மஸ்ஜித்லேயே தங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பாயஜாபாய் அவங்களுடைய அந்த கஷ்டங்கள் எல்லாமும் ஒரு முடிவுக்கு வந்தது. சாய்நாதருக்கு மஸ்ஜிதிலேயே உணவளிக்கப்பட்டது.
சாய்நாதரும் தாத்தியா கோட்டை பாட்டிலும் பகத் மல்சா பற்றியும் மூன்று பேரும் சேர்ந்து அந்த மஸ்ஜிதில் படுத்து தூங்குவாங்களாம். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, இது மூன்று திசைகளில் அவங்க எல்லோரும் படுத்துப்பாளாம். அவங்க மூணு பேரோட காலும் வந்து அந்த சென்டரில் வந்துடுமா. ஆனாலும் தூங்கவே மாட்டாங்களாம், பேசிக்கொண்டே இருப்பாங்களாம். தாத்தியா பாட்டில் தூங்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் பாபா அவரை எழுப்பி விட்டுறாராம். இதே மாதிரி மஹல்சா பற்றியும் எழுப்பி விட்டுறாராம், அவங்கள தூங்கவே விட மாட்டாங்கிறோம். இப்படி 14 வருடம் இந்த மூவரும் அந்த மஸ்ஜித்திலேயே தூங்கியிருக்காங்க. எப்பேற்பட்ட சந்தோஷமான நாட்கள் அதெல்லாம். தாத்தியா பாட்டிலோட அப்பா இறந்த காரணத்தினால அவர் வந்து அவரோட வீட்டெல்லாம் பார்த்துக்க வேண்டியிருந்த காரணத்தினால அதுக்கு பிறகு அவர் வந்து அவரோட மஸ்ஜிதில் தூங்குவதை தாத்தியா பாட்டில் நிறுத்திட்டார்னு சொல்கிறார். சாய்நாதருக்கு கணபத் கோட்டை பாட்டில் அப்படிங்கிறவர் மேலே மிகவும் அன்பு இருந்ததாம். அதே போல் சந்திராபன் ஷேட் மார்வாடின் ராகத்தான ஒரு இடத்துலையும் இருந்த ஒரு அன்பர் மேலும் ரொம்ப அதிகமான அன்பும் பாசமும் வைத்திருந்தாராம் சாய்நாதர். இந்த சந்திராபன் ஷேத் இறந்ததுக்கப்புறமா அவருடைய உறவினரான குஷால்சந்த் அப்படிங்கிறவருக்கு சாய்நாதர் ரொம்பவும் அன்பும் பாசமும் செலுத்தினாராம். சாய்நாதரே ராகத்தாக்கு மாட்டு வண்டி கட்டின்ட்டு போவாராம். அப்போ சாய்நாதர் அந்த கிராமத்திற்கு எல்லாமே பெரிய உற்சவம் மாதிரி நடத்தி சாய்நாதர் அந்த கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த குஷால்சந்த் சாய்நாதரை அவர் வீட்டில் வந்து அமர பண்ணி அற்புதமான ஒரு நைவேத்தியம் படைப்பாராம் சாய்நாதருக்கு. சாய்நாதர் சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா ஷிரடிக்கு திரும்பி வந்துடுவாராம். ஷிரடிங்கிறது இரண்டு பக்கத்தில் ஒரு ஒரு வடக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீம்காவுன் அப்படிங்கிற கிராமம் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ராகத்தா அப்படிங்கிற இன்னொரு கிராமம் இருக்குது. சாய்நாதர் எப்போவுமே இந்த இரண்டு இடங்களை தாண்டி சென்றதே கிடையாது, எந்த ரயிலையும் பார்த்தது கிடையாது, எதிலும் பயணித்ததும் கிடையாது. ஆனால் எப்போ எந்த ரயில் வரும் போகும் அப்படிங்கிறது எல்லாமே சாய்நாதருக்கு தெரியும். பக்தர்கள் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால் சாய்நாதர் சில குறிப்புகளும் சில ஒரு அறிவுரைகளும் கொடுப்பார். அதை கேட்டிருந்தவங்க எல்லாமே சந்தோஷமான எல்லாமே இருப்பாங்க. அப்படி கேட்காதவங்களுக்கு சில கஷ்டங்கள் நேர்ந்தது. இது எல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹேமாத் பண்டேசரர் ஓம் ஸ்ரீ சாய்நாதாய் நமஹா.